சரதிந்து ருச்சி சேதசி சாமே கிராம்தேவி அபகிருத்த தமசந்தம் அர்த்தான கிலான் ஆஹ் இந்த இது மகிமபட்டர்னுடைய மதத்தை வந்து சொல்லி அத வந்து நிராசம் பண்ணணும் அதுல இப்ப நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார் அத பாதியில விட்டோம் கிம் சப்த அபிநய சமர்ப்பித விபாவாதி பிரத்ய அனுமித ராமாதி கத ராகாதி ஜானமேவ ரசத்வேன அபிமதம் பவதா தத்பாவனையா பாவகைஹி பாவியமான சுவிரகாச வா அப்படிங்கற ஒரு கேள்வி உங்களுக்கு விஸ்வநாதர் இப்ப கேக்குறார் மஹிமபட்டர் அதாவது இமேஜினரியா இதெல்லாம் வந்து கேக்குற மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம கேள்வி வந்து விஸ்வநாதர் கேக்குற விஸ்வநாதர் கேக்குறார் வெக்தி விவேகக்காரர்கிட்ட மஹிமபட்டர் ரெண்டு கேள்வி கேட்டு அதுல வந்து என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னா இப்போ வந்து முதல்ல நீங்க சொல்றது உங்களுக்கு வந்து அனுமானத்தினால அறியப்படுகின்றது விபாவத்தினால அறியப்படுகின்றது அனுமானத்தை வைத்து நீங்க வாட் இஸ் யுவர் அனுமானம் அப்படின்னு கேக்குறாரு தட் இஸ் முதல்ல இந்த இடத்துல எங்க விட்டோம் நம்ம கிந்து பவதாம் உம் ஆஹ் இதுல இத ஃபுல்லாவே படிச்சுடுறேன் அந்த முப்பதாவது பேஜ்ல இருக்கிறதையே படிச்சுடுறேன்னா

சப்தங்கள்னாலும் அபிநயங்கள்னாலும் எனக்கு வந்து விபாவம் தெரியறது அந்த விபாவத்தினுடைய ஜானம் இருக்கு அதனால் ராமாதவ் ரத்தாதீனாம் அனுமானம் ரசத்துவேன சுவீக்கரோதி ராமனிடத்துல இருக்கக்கூடியது நீங்க வந்து ரசமா எடுத்துக்கிறீளா அதுவா தத்பாவனையா அவனிடத்துல இருக்கக்கூடிய ரசத்தை வைத்து சஹிருதயன் வந்து அதையும் அனுமானம் பண்றான்னு நம்ம எடுத்துக்கிறோமா ஆஹ் சகிருதயே சஹிருதயானாம் ஹிருஷம் ரூபே ஆனந்த அதுமம் வா பவான் வா மதம் மீகோதி இதுல ஆத்து நெறும் இஃப் யூ ஆர் ஓன்லி ஸ்டாப்பிங் யுவர் அனாலிசிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டூ தரக்டர்ஸ் அப்போ எனக்கு பிரச்சனை கிடையாதுங்கிறார் அது ஓகே ஏன்னா ராமன் வந்து ஸ்ருங்காரத்தை அனுபவிக்கிறானா இல்லையாங்கிறது அவன் பண்ணக்கூடிய ஆக்சன்ஸ்ல இருந்தோ விபாவங்கள்ல இருந்தோ அனுபவங்கள்ல இருந்தோ விபச்சாரி பாவங்கள்ல இருந்தோ அவனிடத்துல வந்து ரதி இருக்கணுங்கிறத நீங்க அனுமானம் பண்றேன் ஒத்துக்கிறேன் சோ அத் யதி பவான் ஆத்தியம் பிரதமம் வா மதம் ஸ்வீகரோதி சேத்து அஸ்மாகம் அத்த நைவ விவாத சம்பவத்தி நமக்கும் எனக்கும் உனக்கும் அங்க பிரச்சனை எதோஹி வயம் ந கேவலம் ராமாதிகதம் ரத்தியதீனாம் அனுமானம் ரஜரூபேணீக்குமா அஸ்மாகம் மதம் பவதம் அனுமானேன உபரி திஷ்டதி நீ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லதான் இப்ப நின்னு இருக்க நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போயாச்சுங்கிற எப்படி சவிகல்பக சமாதியில இருந்து தான் நிர்விகல்பக சமாதிக்கு போனோம் சகுண உபாசனைக்கு அப்புறம் தானே நிரகுண உபாசனை நீ சகுண உபாசனையோட நின்னு இருக்க நான் வந்து நிர்குண உபாசனையே சொல்றேன் அதுக்கு மேல அந்த மாதிரி எடுத்துக்கணும் அத ஒரு அதிக நீ என்ன சொல்றா அதாவது மகிமபட்டர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன உங்க மதத்துல நீங்க வந்து ராமனிடத்துல ரத்தி இருக்குங்கறத அனுமானம் பண்ணி நீங்க தீர்மானம் பண்ணிடுறேன் அது வரைக்கும் நானும் நீயும் ஒண்ணு அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் நீ சொல்றியா இல்லையா

அந்த ராமனிடத்துல இருந்து பார்த்து சகிரதே எனக்கு வர்றதுங்கற ஒரு ஸ்டெப் மேல நான் சொல்றேன் பாங்குற இன்ட்டு பவதாம் அனுமானம் தத்திர கச்சத் தேவ அனுமானம் து மதிய மார்க்கம் ஏவ விரமதி ஓ இல்ல என் அனுமானம் இதோட நிர்ந்துடுறது அதுக்கப்புறம் போகலன்னு நீ வந்து சொல்லலையே யூ ஆர் எக்ஸ்டெண்டிங் யுவர் அனுமானம் பியாண்ட் த ஆக்டர் அண்ட் சேங் தட் ரசனும் அத வந்து அனுமானம் பண்ணிதான் தெரிஞ்சுக்கிறான்னு நீ சொல்ற நீ வந்து ராமனோட நிறுத்தின்ட்ட ஓகே அனுமானத்தை நான் ஒத்துக்கிறேன் சகிருதயன் கிட்ட கொண்டு வராத ஓ அனுமானத்தைங்கிற அஸ்மாக்கம் ரச சித்தாந்தாம் உக்தியானுசாரம் அனுமானகமியம் நபதி அதனால நீ சொல்றபடி அனுமான கமியமா இருக்க முடியாது அத்த எதிவான் திவித்தீயம் பக்ஷம் ஸ்வீக்கரோதி என்னையா தத் பாவனையா பாவுக்கைஹி பாவியமான ஸ்வப்பிரகாச ஆனந்தான்னு நீங்க சொன்ன இடையானால் அதை இப்ப அட்டாக் பண்றார் அததான் திவித்தீயம் சேத்து திவிதீயஸ்தூன்னு இங்க வந்து வருது ஆஹ் அப்ப இங்க என்ன சொல்றான் பட்சம் பட்சத்தை எடுத்துண்டே ஆனால் அந்த ராமனிடத்துல இருக்கக்கூடிய ரத்தியை மனசில் வாங்கிக் கொண்டு சஹயம் ஹிருதயேஷு ஸ்வயம்பிரகாச ஆனந்த ரூபா வா கிமதி அலௌகிகம் சமத்காரா வர்த்ததே ஏதோ ஒரு உலகத்தை மீறின ஒரு ரசம் அனுபூத்திங்கிறது ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறது அப்பொழுது ததா ஏஷ சித்தாந்தூ பவதா பிரதத்தசிய காரணசிய அவப்தி கிரகாது அசித்தகா ஏவ நீங்க சொல்றதுல இருந்தே உங்களோட வியாப்தி கிரகம் சரியா வரலங்கிற வியாப்தியில எங்க தூமம் இருக்கோ அங்க அக்னி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வியாப்தி சரியா இல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றச்சே லேபுல வந்து எதுவுமே இல்லாத ஒரு ஃபார்ம் பண்ணி பண்றான்னா அந்த இடத்துல தூமம் நிக்கிறதே அக்னி இல்லாத அப்படின்னு இருக்கலாம் மூலியம் தெரியாது அக்னி இப்ப ஒருவேளை எங்க அக்னி இருக்கோ அங்க வந்து தூமம் இருக்குன்னு சொன்னோம்னா நல்ல பழுக்க காய்ச்சின ஒரு இரும்பு இருக்கு அந்த இடத்துல அக்னி இருக்கே தவிர அது தூமம் கிடையாது அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு ஒரு வியாப்தி நான் வந்து சொல்லி உன்னோட வியாப்தியில வந்து தோஷம் இருக்குன்னு நான் இப்ப காமிக்க போறேங்கிற ரெண்டாவது பட்சமா இருந்ததுன்னா எப்படி அதுதான் இங்க வந்து அடுத்தது தாற்பயம் எது பவந்த ராமசீதையோ சேஷ்டா விசேஷை கேவலம் இதம் அனுமாத்தும் சக்கியத்தை என்ன அனுமாத்தும் சக்னுவந்தி நீங்க வந்து ராமனையும் சீத்தையும் பார்த்து அவர்களுடைய சேஷ்டா விசேஷங்கள்னால இவ்வளவு தான் நீங்கள் அனுமானம் பண்ணுவேள் என்ன அனுமானம் பண்ணுவேள் எது ராமஹா சீதாயாம் யாம் அனுரக்தா அத்தவா சீதா ராமே அனுரக்தா அவ ரெண்டு பேருக்குள்ள ஒரு அனுராகம் இருக்குங்கிறது தாவதேவ இவ்வளவுதான் உங்களால கண்டுபிடிக்க முடியும் கிந்து சீதாயாம் ராம ராமே சீதா அனுரக்தா கேவலம் ஏதசிய அனுமான மாத்திரம் ம் அக்கம் மதரச ந வித்தியதே எங்களுடைய மதத்துல இருக்கக்கூடிய ரசமானது கிடையாதது அப்போ வயம் ஸ்வீகுமது சீதா ராமசிய அனுராகான விசிஷ்டம் காரணம் அனுராக ஜானேன சகிருதயானாம் ஹிருதயேஷு ஸோ ராமனிடத்துல ராமனுக்கு சீத்தையினிடத்துல சீதைக்கு ராமனிடத்துல ஒரு விசிஷ்டமான அனுராகம் இருக்கு அந்த அனுராகத்தினுடைய ஜானத்தினால சகிருதயனுடைய மனசுல என்ன ஆகுதுன்னு அப்படின்னா விலக்ஷணகா சமத்கார அதுதான் ரசம் ஒரு அனுபூதி ஏற்படுறது அனுபவப்படுறது அதுல வந்து அனுமானம் கிடையாது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அவனுக்கு என்ன ஒரு ஆசை இருக்கு பாருன்னுட்டு ஒரு அலாதி பிரீத்தி ஏற்பட்டுறது மனசுல ஒரு ஆனந்தம் வருது அதை அப்படியே ரசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கோம் அது ரசம் அது நீ என்னன்னு உன்னோட அனுமானத்துல போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர்ன்னு போட்டு பண்ண முடியும் பஞ்சாவை வாக்கியம் அயம் அதுல என்ன ஹேத்வாபாசம் இருக்குங்கிறதுக்கு அந்த தர்க்க ரீதியா கண்டனம் பண்றதுக்காக இப்ப ஆரம்பிக்க போறார் ஆஹ் அதுல அந்த தர்க்க ரீதியா சோ சந்தித்த சித்த அனைகாந்திக ஹேத்வாபாசா நாம் பரிச்சயா இதுல ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் எடுத்து இதுல எப்படி ஹேத்வாபாசம் இருக்குங்கறத காமிக்க போறார் த தீக்கு நீ சொல்றது ஒத்துக்கிறேன் பா அப்போ உன்னோட அனுமான பிரகாரம் எப்படி இருக்கணும் சர்விரதமம் வயது ராமே சீதா அனுராம் ராமனிடத்துல சீத்தைக்கு சீத்தையினிடத்துல ராமனுக்கு அனுராகம் இருக்குன்னு முதல்ல சொல்றோம் ஃபர்ஸ்ட் லெவல் ஓகே செகண்ட் என்ன பண்றோம் அனுமானேன அனுமான சூரசம் ரெண்டாவது உன்னுடைய அனுமானத்தை வைத்து நம்ம வந்து சகிருதயனோட மனசுல அனுமானம் பண்றான்னு வச்சுட்டோம்னா அது சரிப்பட்டு வராது ஏன் கிமர்த்தம் இது எதி பவந்த எத்த எத்திர தூமஹா தத்த வன்னிகே இத்தியாக நியாயபதா இந்த நியாயபதத்தை நீங்க வந்து அனுசரணம் பண்ணேன்னா அப்போ அதுல வந்து எதா காரகமான ஒரு ஜானம் ஏற்படணும் அப்படின்னா எத்த எத்திர ராமாதி கதம் அனுராக ஜானம் எங்கெங்கெல்லாம் ராமனிடத்துல ஆசை இருக்குன்னு தெரியறதோ அது நீ இல்லையா அனுமானம் இருக்குற மகிமை பற்ற அப்போ நீங்க என்ன பண்ணணும் இங்க யோசிச்சு பாக்குறது என்னன்னா ஒரு நிமிஷம் அதை உடுங்கோ சோ எங்கெங்கெல்லாம் ராமனை பாக்குறோமோ அங்கெங்கெல்லாம் மனசுல சுங்காரம் ஏற்படணும்னு சொல்றோமா இல்லையா அப்படி இருக்கிறச்சு ஒருத்தர் போறார் டான்ஸ் பாக்குறார் அப்படியே வந்து பிபி தனஞ்சயன் வந்து உருகி உருகி வந்து அந்த எண்ணத்தவம் செய்த நீ ஆடுறார் தனஞ்சயன் சாந்தா தனஞ்சயன் நீங்க அந்த பாத்துருந்தி அவர் வந்து அந்த எண்ணெய் செய்த நீ பாலூட்டி சீராட்டிங்கரைச்சு அழுக வந்துரும் கண்ணுல அந்த வாத்சல்யத்தை பாக்குறச்சு இப்போ எனக்கு வருது உங்களுக்கு வருது ஒருத்தர் வந்து காலங்காலமா இருந்து ஜரன் மீமாம்சகர் யாக யஜங்கள் எல்லாம் பண்ணி அப்படியே தொண்ணூறு வயசு அவருக்கு வந்து எல்லாத்தையும் பாத்துட்டார் எத்தனையோ இதை விட இன்னும் பிரமாதமா பாலசரஸ்வதியில இருந்து எல்லாரையும் பார்த்திருப்பாளா இருக்கும் அவளுக்கு திடீர்னு இந்த தனஞ்சயன்ஸ சாக்குறச்சே ஆஹ் என்ன இப்போ அவளே பண்ணிவிட்டாளே அப்படின்னு நினைச்சு இல்லையா இல்லையா அவருக்கு வரணுங்கிற அவசியம் இல்ல அங்க ரசம் இல்ல இல்ல நமக்கு ஏற்படுற அளவுக்கு வரணுங்கிற அவசியம் இல்ல இன்னைக்கு ஒரு இருக்கே பாக்குறச்சேயோ இல்ல வேற யாரையாவது பாக்குறச்சையோ அடாடா தனஞ்சயன்ஸ் அவ்வளவு நன்னும் ஆடி இருந்தாரு அது போல வராது இங்க அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி பண்றோமா இல்லையா அந்த இடத்துல சோ ராமன் தெரியறானோ அங்கங்கெல்லாம் வந்து ரச உற்பத்தி ஏற்படணும்னா ஜரன் மீமாம்சகன்னு நான் ஒரு ஒரு ஸ்தலத்தை காமிக்கிறேன் அவனிடத்துல ரசம் உற்பத்தி ஆகல்ல அப்போ எங்க இப்போ எங்கெங்கெல்லாம் தூமம் இருக்கோ அங்கி இருக்கு எத்த தூமஸ்ய வியாப்ததா பதி வன்னி எங்க தூமம் இருக்கோ அங்க அக்னி இருக்கு எங்கு ராமாதிகத அனுராகசிய ஜானம் பவதி சர்வத்தாபி ரச உற்பத்தி ந எல்லா இடத்துலயும் ரசம் இருக்காதே உங்களுக்கு ஏன் வேத பாட்டிஷு விருத்தேஷு மீமாம்சகேஷு வேத பாட்டம் பண்றவர் விருத்தமான ஒரு ஸ்ரோத்ரியா இந்த மாதிரி வாழ்க்கெல்லாம் உங்களுக்கு வந்து ராமே சீதா விஷயக்க அனுராகவான் சகிதத்வா அந்த அந்த ரசத்தான ஏத்தி இருந்து வரக்கூடிய ஒரு ரசம்ங்கிறது ஏற்படுறதில்லை அவ்வாப்தி தோஷம் வந்துருதா அவ்வாப்திங்கிற தோஷாத்து வியபிச்சாரி நீ கொடுக்கிற ஹேத்து வந்து ராமாதி அனுராக அனுமான் ரச உற்பத்தி ராமாதி கத ஜானம் இருக்கும் இல்லையோ ஹேத்து வந்து வியபிசாரி அப்படின்னா துஷ்ட ஹேத்துன்னு அர்த்தம் அதுக்கு இட் இஸ் நாட் அ கரெக்ட் ஹேத்து நீ குடுத்துருக்கிறது அனுமானஞ்ச ரசத்துவே நான் சித்தி மஹிமபட்ட புன மஹிமபட்ட தர்கயதிதாநா விவாநிலம் சாத்வின சஞ்சாரிணம் கதனம் அபய்தாராதி ரான ஆவிர் அத்த அப் அஸ்தீனு பட்சதர்மதா ஜாயத்தை எல்லாத்தையும் சொல்லிவிடுவாமா ஆனா நமக்கு அந்த மாதிரி ஊரு அத ஒத்துக்கணுங்குற அவசியம் இல்லை அது சரிப்பட்டு வராது அந்த தர்க்கத்தை தான் இவர் கண்டனம் பண்றார் ம்ம்ம் சரியா இல்ல வந்து டெக்ஸ்ட்க்கு போய்டுவோம் ஏனா உங்களுதுல வந்து திருப்பி திருப்பி அந்த மெட்டீரியல்ல வந்து அதே விஷயத்தை தான் போடுறாங்க ஹே கிண்டூ ராகாதி ஞானம் ரசசজ্ঞা நோ ல உத்தியதே अस्माभिः வந்து சொன்னோம் அந்த ஆத்தியன விவாதகான்னு சொல்லி முடிச்சோம் இரண்டாவதுல வந்து தித்தியஸ்துங்கிறச்சே வியாப்தி கிரகண அபாவாது ஹேதோஹோ ஆபாசத்தையா அசித்தகா ஏவ ஹேதுங்கிறது இங்க வந்து துஷ்ட இருக்கு அப்படின்னு சொல்லி தட்டிடலாம் ஈஸியா அடுத்தது எச்ச எ இங்க வந்து அவர் மறுபடியும் என்ன சொல்றாருன்னா எங்கெங்கெல்லாம் ராமாதிகதம் சீதாதி விடாத அடுத்தது வந்து விட்டு டூ இப்ப வந்து ஜென்ரலைஸ் பண்ணி சொல்றார் ஜென்ரலைஸ் பண்றச்சே என்ன ஆகுது ஏவம் விதானாம் இந்த மாதிரி ரச பிரதீதியை ஏற்படுத்துகின்றமா ஏவம் விதானா இது மா இந்த மாதிரி நான் இப்ப முன்னாடி சொன்னேனே அந்த மாதிரி இருக்கக்கூடிய விபாவ அனுபவ சாத்விகா சஞ்சாரினாம் அபிதானம் அபிதானம்னா சப்தத்தினால காவியத்துல படிக்கிறோம் அபிநயாவா அப்படின்னா நம்ம ஒருத்தர் டான்ஸ் ஆடி காமிக்கிறா இல்லன்னா நாடகத்துல பாக்குறோம் அங்கங்க அங்க எல்லா இடத்துலயும் ஸ்ருங்காராதி ரச ஆவிர் பாவா ஒரு ஆவிர் பாவம் ஏற்படுறது இது சுக்ரஹா ஏவ வியாப்தி பக்ஷ தர்மதா பக்ஷ இருக்கும் தன்மை இது ரொம்ப ஈஸியா தானே இருக்கு நமக்கு பர்வதே வன்னிஹி அஸ்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து பர்வதோ வன்னிமான் தூமாத் அப்படின்னு ஒரு வியாப்திய வச்சு அந்த ஒரு வியாப்தினால பர்வதத்துல வன்னி இருக்குங்கிறத அதே போல இங்கேயும் இந்த மாதிரி விபாவங்கள் அனுபவங்கள்லாம் அவர் வந்து வெறும் ஸ்ங்காரம் மாத்திரம் இல்லை வாசல்யரசமும் எனக்கு வந்து தெரியறதோ இல்லையோ அப்படின்னு அவர் வந்து தீர்மானம் பண்ணலாம் ஆனா இதமபி நகா நம் இது வரப்போறார் இதுவும் ஓகேதான் ஆனா நான் சொல்ற மாதிரி ஒரு ஒரு இது கிடையாதுங்க போறார் அந்த சமத்காரம் கிடையாதுங்க இனி சக்தயன் அதை கேட்கறச்சே ஒன்னும் ஹி இஸ் நாட் கோயிங் டு கோ த்ரூ திஸ் ப்ராசஸ்ங்கிறதுக்கு தான் சொல்ல போறார் யா அர்த்தாந்தர அபிவக்தௌ இஷ்டா நிபந்தனம் நீங்க குடுக்கற சாமகிரி இருக்கே மஹிமபட்டர் கொடுக்கக்கூடிய சாமகிரி எல்லாமே அர்த்தாந்தர அபிவியக்தோ வியங்கியத்தை காண்பிப்பதற்கு எங்களுக்கு அது ஓகேதான் அந்த சாமகிரிய வச்சுட்டுதான் தான் எனக்கும் வெங்கயம் வியஞ்சனாவிறத்தினால வெங்கயார்த்தம் ரசமானது தெரிய போறது ஆனா சாயேவ அனுபிதி பக்ஷே நோ கமகத்வேன சம்மதா சம கமகத்வேன சம்மதா அனுமிதி பட்சத்துல நீங்க அத வந்து என்ன சொல்றீங்கன்னா வியங்கியமா ஒத்துக்கல நீங்க வந்து அத அனுமிதியா ஒத்துக்கிறீள் அதனால எங்களுக்கு வந்து சரிப்பட்டு வராதுங்கிறார் சரியா இப்ப இந்த நகி ஏவம் விதா பிரதீதி ஆஸ்வாத்யத்துவன அஸ்மாக்கம் அபிமதா இது வரைக்கும் இருக்கிறது ஆக்சுவலி விஸ்வநாதர் வந்து அஹ் வக்தி தான் வந்து கண்டனம் பண்றார் இந்த சென்ஸ் விதா இது கடைசியில போட்டுப்போம் விதா இந்த மாதிரி ஒரு பிரதீத்தினா ராமனிடத்துல இருக்கக்கூடிய ரத்திய பார்த்துட்டு இடத்துல அனுமானம் பண்றான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவன் அனுமானம் பண்ணி அதுக்கப்புறம் ஆஸ்வாதனம் பண்றான் அப்படிங்கறது எங்களுக்கு அபிமதம் கிடையாது ஏன்னா அதுல வந்து அனுமானம்ங்கிற ப்ராசஸ் கிடையாது ஸ்வப்பிரகாச மாத்திர விஷ்ராந்தா தானாவே அது வந்து அங்க தெரியறது அது பிரகாசிக்கிறது ஒரு பொட்டிக்குள்ள ஒரு டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டு ஒரு பொட்டிக்குள்ள போட்டு வச்சிருந்தோம்னா அந்த மேல இருக்கிற அந்த பொட்டி கவரை தறந்த உடனே அது தானா எப்படி பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி நம்ம மனசுல வந்து இருக்கக்கூடிய அந்த ரசம் ரதிங்கிறது இத பார்த்த உடனே மேல கவரை ஓபன் பண்ணி அந்த ரதி வந்து பரிமளிச்சு அது வந்து ரசமா மாறுற மாதிரி இருக்கு அதுதான் சுபிரகாச மாத்திர விச விஷிராந்தா அது அந்த பொட்டிய திறந்த மாதிரி இருக்கிறச்சியா அது அப்படியே சாந்திர ஆனந்த நிர்பரகா அப்படியே பூரிச்சு போய் நம்ம மனசுல அது நிக்கிறது நிக்கிறது அப்படிதான் நாங்க ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறார் ஆகையினால நீ வந்து சாதிக்க விரும்புகின்ற சிசா சிஷாத ஈஷா சிஷாதிஷதாத்து அப்படின்னா சாதையித்தும் இஷ்டாத்துன்னு அர்த்தம் சாதயிதும் இஷ்டாத்து அர்த்தாத்து நீ சாதிக்கணும்னு பாக்கிற அனுமானத்தினால எந்த ஒரு அர்த்தத்தை நீ வந்து ஸ்தாபிக்கணும்னு பாக்கறியோ அது அதை காட்டிலும் அர்த்தாந்தரசிய சாதனாது நீ வேற என்னத்தையும் சாதிக்கிறதுனால இஷ்ட விஷயத்தை தா காட்டிலும் நீ அனுமதி விஷயமா நீ வந்து ரசத்தை கொண்டு வரணும்னு பாக்குறதுனால உன்னுடைய ஹேதுவானது ஆபா சதா அப்படின்னா ஹேதுவது தெரிகிறது பிராசத்தை நூது இப்போ பிரமதார்மிகிறத எடுக்கிறார் பிரமதார்மிக விஸ்ரப்தகாங்கிறதுல இத்தியாதோ பிரதீயமானம் வஸ்து அதுக்கப்புறம் ஜலகேளி தரள கரள கரதல அப்படின்னுட்டு ஒரு ஸ்லோகம் இருக்கு இத்தியாத ரூபக அலங்காராதயா அனுமேயா ஏவன்னுட்டு பூர்வக்ஷம் ஆரம்பிக்கிறார் ததாகி அனுமானம் நாம பட்சசத்துவ சபக்ஷசத்துவ இதெல்லாம் இவருடைய ஒரு பூர்வபக்ஷம் தான் இது இப்ப இந்த எச்ச பிரமதார்மிக்கல இருந்து ஆரம்பிச்சு வக்தி விவேகக்காரர் இப்போ ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் எடுத்து நீ ரசப்பிரதீத்திய விட்டுருங்கோ இப்போ ஒவ்வொரு ஸ்லோகத்தில இருந்து எனக்கு வஸ்துத்வனி வரலாம் ஒல்லியும் பிரமதார்மிக விஸ்ரப்தகாங்கிறது இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் வஸ்துத்வனி நீ அங்க போகாத அப்படின்னு சொல்ற அதே வந்து ஜலகேலி தரலங்கிறது வந்து துவனிக்கு எக்ஸாம்பிள் சோ ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்து இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ல எப்படி நான் வங்கியார்த்தத்தை வந்து அனுமானமா சாதிக்கிறேன் பாரு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல போற ஆஹ் அதுல வந்து இந்த பிரம்மதார்மிக விஷரப்தகாங்கிறதுல பக்ஷம் சபக்ஷம் அஹ் சத்துவம் விபக்ஷ அசத்துவம் இதெல்லாம் சொல்லியானோம் இதுல வந்து அனுமானம் எப்படிங்கறத மாத்திரம் நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு போகலாம் ஹேத்தோபாசம் எப்படிங்கிறத சொல்லிக்கலாம் சோ இதுல ப்ராசஸ் எப்படின்னா ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்கற ரெண்டு எக்ஸாம்பிள்ல முதல்ல வக்தி விவேகக்காரர் படி எப்படி நமக்கு வந்து பக்ஷம் சாத்தியம் ஹேது இவைகள்லாம் ஒட்டி வருது இந்த ஸ்லோகத்துல அதனால எப்படி நான் அனுமானம் பண்றேன் இந்த இடத்துல வியங்கயார்த்தத்துக்கு ஒரு பிரசக்தி வெஞ்சனாக்கு பிரசக்தியே வேண்டாம் அப்படின்னு முதல்ல பூர்வபட்சியை புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த ஹேத்துல இந்த ஹேத்து இருக்கு பாருங்க இந்த ஹேத்துல இவர் வந்து இப்போ தப்பு சொல்ல போறார் விஸ்வநாதர் அது அடுத்தது ஹேத்வா பாசாகான்னு வரப்போறது ஸோ அப்போ முதல்ல வந்து பிரம தார்மிக விஸ்ரப்தா நீ கவலைப்படாத நீ வந்து அங்க சுத்து ஸோ சுனகா அத்திய அந்த நாய் இப்போ இது பண்ணிட்டா கொன்னுடுத்து எது கொன்னுடுத்து இந்த எப்ப பார்த்தாலும் கோதாவரி நதி கச்ச குஞ்ச விஹரம் எப்ப பார்த்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த திருப்த சிம்ஹம் இருக்கே அந்த சிங்கம் கொன்னுடுத்து அப்படிங்கிறோம் இப்ப என்னத்த அனுமானம் பண்றோம் இங்க எங்க அர்த்தம் என்ன இங்க பய காரணம் பயக்காரணம் சிம்மம் அஸ்தி சிம்ம அஸ்தி தத்திர தஸ்மாத் தத்திர மா விஹரங்கிறது தானே நமக்கு வெங்கியார்த்தம்னு நம்ம சொல்றோம் இத வந்து நான் அனுமானம் பண்றேங்கிறான் அனுமானத்துக்கு என்னென்னலாம் வேணும் முதல்ல பக்ஷம் எந்த இடத்துல அனுமானம் பண்றோம் கோதாவரி தீரத்துல தானே சிங்கம் இருக்குங்கிறத நம்ம அனுமானம் பண்றோம் சோ கோதாவரி தீரம்ங்கிறது தான் பக்ஷா பர்வதம் மாதிரி ஆ ஓகே ஆ பர்வதம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இங்க வந்து கோதாவரி தீரம் அங்க என்ன இருக்குன்னு நம்ம சொல்ல போறோம் அக்னி இருக்குன்னு நம்ம சொல்ல போறோம் பர்வதத்துல அது இங்க வந்து பீரு பிரமண அபாவகா அப்படின்னு சொல்லப் போறோம் பீருனா யாரு அவன் பயந்தவன் அவனுக்கு வந்து சிங்கத்தோட போட்டி இடறதுக்கு ஒரு சாமர்த்தியம் கிடையாது அதனால அவன் அங்க போயி சுத்த மாட்டான் கோதாவரி தீரமானது பிரமண அயோக்கியம் அல்லது பிரமண அபாவகா அபாவவான் அப்படிங்கணும் இவன் போய் அங்க சுத்தமாட்டான் என்னத்தினால சொல்ற ஒரு ஹேத்து வேணும் இல்லையோ பர்வத்தோ வன்னிமான் எப்படிப்பா பர்வதத்துல வந்து இருக்குங்கிற அப்படின்னா தூமம் இருக்கிறதுனால ஒரு ஹேத்து சொல்றோம் காரணம் சொல்றோம் அது இங்க என்ன சிம்ம சத்பாவகா சிங்கம் இருக்கிறதுனால அந்த கோதாவரி தீரத்துல இவன் போய் சஞ்சாரணம் பண்ண மாட்டான் சாத்தியம் வந்து இப்ப இந்த பஞ்சாவய வாக்கியம் சொன்னோமோ இல்லையோ பருவத்தா வன்னிமான் அப்படிங்கறது கோதாவரி தீரம் பீரு பிரமண அயோக்கியம் இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஹேது என்ன பயக்காரண சிம்ஹவத்வாது பயத்துக்கு காரணமான சிங்கம் இருக்கிற காரணத்தினால அப்படின்னு ஒரு ஹேத்து சொல்றோம் ரெண்டு வாக்கியம் ஆயிடுச்சு மூணாவது வாக்கியம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுமே எக்ஸாம்பிள் இங்க என்ன வந்து எங்கெங் எங்கெங்கெல்லாம் இவன் சுத்துறானோ அங்கங்கெல்லாம் இந்த சிங்கம் இல்லைன்னு நான் பாத்திருக்கேனும் இல்லையோ வீட்டுல அவன் நிம்மதியா சுத்துற இடம் என்ன காட்டுல போய் அவன் சுத்துறது கிடையாது எங்க அவன் சுத்துறான் வீட்டுல சுத்துறான் கோவிலுக்கு போகிறான் எங்கெங்கெல்லாம் பயத்தினுடைய காரணம் கிடையாதோ அங்கங்கெல்லாம் சுத்தறத நான் பாத்துருக்கேன் அப்படின்னு ஒரு உதாரணம் எடுக்கிறோம் கிச்சன் மாதிரி எப்படி நம்ம கிச்சன்ல எப்ப பார்த்தாலும் ஃபயர் இருக்கிறச்சே ஸ்மோக்க பாத்துருக்கோமோ இல்ல ஒரு வீடு எரியறச்சே ஒரு ஃபயர் இருக்கு ஸ்மோக் வருது பாக்குறோம் போகிக்கு இறக்கி அரைச்சே பாக்குறோம் அந்த மாதிரி பல உதாரணங்களை வச்சுட்டு தானே வேற எங்கேயோ தொலைவுல இருக்கக்கூடிய ஒரு அதே மாதிரி இந்த பிராமணன் வந்து எப்ப பார்த்தாலும் எங்க பயம் இல்லையோ அங்கதான் இருக்கிறத பார்த்தேன் எவனாவது நாலு பேர் தடி எடுத்துட்டு வரைச்சேன் இவன் ஓடி போறதையும் பார்த்திருக்கேன் அதனால நான் வந்து என்ன கன்க்ளூட் பண்றேன்னா எங்க இவனுக்கு சஞ்சாரம் பண்றதுக்கு ஒரு பயக்காரணம் இல்லையோ அந்த இடத்துல சஞ்சாரம் பண்றத பாத்திருக்கேன் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்றாரு இங்க யதாகிரகம் சரியா ததா ந இதம் அந்த வீடு மாதிரி இந்த கோதாவரி தீரம் இல்ல என்ன இங்க சிங்கம் இருக்கு ஆமா தஸ்மாத்து ததான அஞ்சாவது வாக்கியம் அதனால என்ன தீர்மானம் பண்றேன்னா அனுமானத்தினால இவன் அங்க போ மாட்டான் உம் வந்து ஒரு தோல்யோ இவ்வளவு ப்ராசஸ் நம்ம மனசுல போறது கிடையாது அததான் இப்போ நம்ம சொல்ல போறார் ஆனா உங்களுக்கு வந்து ஒரு அனுமானத்தை அவன் வந்து சி வியக்தி விவேகக்காரர் என்ன பண்றாருன்னா மயிமப்பட்டார் பல பேர் புஸ்தகம் எழுதி வந்து ஃபேமஸ் ஆனா நான் வந்து ஃபேமஸா இருக்கிற புத்தகத்தை கண்டனம் பண்றதுக்காக நான் ஃபேமஸ் ஆனேன் இப்படியே அவர் பிரதிஜை பண்ணி புஸ்தகம் ஓ